இந்திரா அப்படிங்கிற படத்துல இடம்பெற்ற பாடல் நிலா காய்கிறது நிதம் தேய்கிறது அப்படிங்கிற பாடல். அதை தொடர்ந்து கருப்பு நிலா நீதான் கலங்குவதே அப்படிங்கிற பாடல்கள் எல்லாத்துலேயுமே கியூட்டா ஒரு சின்ன பொண்ணு நடிச்சிருப்பாங்க. அவங்க வேற யாரும் இல்ல, நம்ம மௌனிகா தான். இப்படி குழந்தை நட்சத்திரமா அறிமுகமான அவங்க அழகி அப்படிங்கிற படம் மூலமா வந்து வளர்ந்துட்ட ஒரு நடிகையா வந்து அறிமுகமானாங்க. அதை தொடர்ந்து ஒரு சில படங்கள்ல நடிச்சாங்க, சில படங்கள்ல கதாநாயகியாவும் நடிச்சாங்க. அப்படி நடிச்ச எந்த படமும் அந்த அளவுக்கு அவங்களுக்கு வெற்றியை தரல. அதை தொடர்ந்து தங்கச்சி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டர்லாம் நடிச்சிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட படங்கள் கூட ஆஹா ஓஹோன்னு ஓடல, அவங்களோட இமேஜும் அந்த அளவுக்கு நிலை நிறுத்தல. அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா, சிலந்தி அப்படிங்கிற படத்துல பயங்கர கவர்ச்சியா நடிச்சாங்க. அந்த படத்தை தொடர்ந்து அவ்வளவா எந்த படத்துலயும் நடிக்காத மௌனிகா திடீர்னு வந்து முஸ்லிம் மதத்துக்கு மாறிட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்தது. அதை தொடர்ந்து எந்த படத்துலயும் இனிமே தான் நடிக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது எந்த அளவுல உண்மை அப்படிங்கறது தெரியல. ஆனா அவங்க கடைசியா நடிச்ச படம் நத்த நதிகள் நனைவதில்லை அப்படிங்கிற படம். அந்த படத்துல வந்து அறிமுக நாயகன் பிரணவ் அப்படிங்கிறவரு கூட நடிச்சிருக்காங்க. அந்த படத்துல ஹோம்லியா நடிச்சிருந்தாலும் ஒரே ஒரு பாட்டுல பயங்கர கவர்ச்சியா நடிச்சிருக்காங்களாம். அதாவது மழையில டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குதான் அந்த பாடல். எதுக்காக இவங்க இவ்வளோ ஹோம்லியா நடிச்சிட்டு இந்த ஒரு பாடல் மட்டும் இவ்வளோ கிளாமரா நடிச்சிருக்காங்க அப்படின்னா, படத்தை விட்டு போறோம், ரசிகர்களுக்காக ஒரே ஒரு பாடல் இந்த மாதிரி நம்ம நடிச்சு கொடுத்துட்டு போவோமே அப்படின்னு நடிச்சு கொடுத்துருக்கிறதாக கோடம்பாக்கத்துல எல்லாரும் பேசிக்கிறாங்க.